ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பெர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோக்கிதானி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான். இது பேசிக்கலி எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட சென்னை பெங்களூர் ஹைவே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குயின்ஸ்லேண்ட் இருக்கும்ல அந்த பிளேஸ் கிட்டே இருக்குது. அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா ஒரு மினி ராஜஸ்தான் மாதிரி. இது வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன் டைம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்டும் நம்ம ராஜஸ்தான்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது போயிட்டு வாங்க. அண்ட் உள்ளார போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக வந்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க. வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் இதோட டைமிங் வந்து சொல்ல மறந்துட்டேன், 4 o'clockலேருந்து தான், ஆக்சுவலி ஈவினிங் 4 o'clockலேருந்து தான் ஓப்பன். நாங்கள் வந்து போனப்பே வந்து ஒரு 5 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 600 ருபீஸ், அண்ட் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 475 ருபீஸ். அவங்க ஒரு ஹைட் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா தான் 475, அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா 600 தான் நம்ம பே பண்ணணும். அண்ட் இந்த 600 ருபீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நைட்டு வந்து டின்னரோட சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளார என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராஜஸ்தான், அதாவது இந்த ஜெய்ப்பூரில் இருக்கும் பார்த்தீங்களா போட்டிங், அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஜெய்ப்பூர் மாதிரியே அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பிளேஸ். ஆக்சுவலி அன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது, நாங்கள் வீக் டேயில் வீக்கெண்டில் போனோம் அப்படின்றதுனால வீக் டேயில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா போட்டிங். இந்த போட்டிங்கோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வரைக்கும் தான். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து போட்டிங் முடிச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து ரொம்ப க்ரௌடாகவும் இருந்துச்சு. நோ, கை கை பார். இமணி எதுல போறோம்? போட். ஹிமா நீங்க இப்ப டனல் வரப்போது, அதெல்லாம் வேணாம், நீ லைட்டா குனிச்சுக்கோ. அம்மா கையெல்லாம் அப்படி வெளில நிக்காத, அம்மா பார்த்தேன் பிடிச்சிருக்க. போட்டிங் முடிச்சுட்டு உள்ளார போகிறப்ப அங்கங்கே ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க, லைக் பாட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ், ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே லைக் ராஜஸ்தான் ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கங்கே வந்து டான்ஸ் மியூசிக் அதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்தது அந்த பிளேஸ், மேஜிக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜோசியம் பார்ப்பாங்களே, கிளி ஜோசியம் அது, அதுக்கப்புறம் ஹெட் மசாஜ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளார போனோடனே கேமல் ரைட், புல்லக் கார்ட் ரைட், அப்புறம் ஒரு கேவ் செட்டப் இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. I don't know.
அந்த கேமல் மேலே ஏறினதோட சரி இறங்குற வரைக்கும் நான் கண்ணையே திறக்கல, பிகாஸ் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. எனக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி டம்பிள் ஆகுறதெல்லாம் பிடிக்காது, பட் ஸ்டில் நம்ம எப்போ தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுன்ற ஒரு வைராக்கியத்தில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருந்தது. அண்ட் போகிறப்ப ஸ்டால்ஸ் இருந்ததுன்னு சொன்னால ஃபஸ்ட்டு ஸ்டாலில் வந்துட்டு நாங்கள் அந்த ஜல்ஜீரான் அப்படின்ற ஒரு ட்ரிங்க் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது வந்து குளிச்சோம். ஸோ நம்ம வீர செயல்கள்லாம் செஞ்சுட்டு போகிற வழியிலே மெஜிஷியன் வந்து பார்த்துட்டோம். மெஜிஷியன் வந்து சூப்பராக பண்ணார் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி ஸ்டால் இருந்தது. நான் சொன்னால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஹிமானி, பிகாஸ் நம்ம வந்து போகிறப்ப போட்டுக்கலாம் நல்லா செவக்கும் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்கவே இல்லை, அழுது அடம் பிடிச்சி ஃபஸ்ட்டே போய் போட்டுட்டா. அவளுக்கு அந்த மெஹந்தி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கங்கே வந்து ஸ்டாலில் வந்துட்டு லைட்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அந்த மேஸ் கேம் தான் வந்து விளையாட போனோம். அது சூப்பராக இருந்தது ஆக்சுவலி, இருக்கிறதுலே எங்களுக்கு இதாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பேசிக்கலி என்னென்னா, நம்ம என்டர் ஆகிடணும், எங்கே எக்ஸிட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து எவ்வளோ சூப்பராக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஹைட்டில் ஏறி நின்று அவுட்புட்லேருந்து, அதாவது எக்ஸிட்லேருந்து இவங்க வந்து கணக்கு போட்டு அப்புறம் தான் அப்படி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இங்கே வந்து பஞ்சாப் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அங்கே வந்துட்டு இந்த பஞ்சாபி டான்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் வந்து இதுவுமே இந்த பப்பட் ஷோ வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. லைக் இது ரொம்ப நான் இதை பார்த்ததுலாம் இல்லை ரொம்ப, ஆனால் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது இல்லாமல் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்களா, இதெல்லாம் வந்து ஈச் 20 ரூபீஸ் வந்து அவங்க வாங்கினாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் டான்ஸ் பண்ணோம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, நிறைய பேர் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து செம ஹாப்பனிங்காக இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து நம்ம கூப்பனில் இன்க்ளூடட் தான். இது மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ற பேட்டர்னில் தான் இருந்தது, ரொம்ப ஆக்சுவலி நல்லா இருந்தது. சில பேருக்கு லைக் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அண்ட் ராஜஸ்தான் ஸ்பெஷல் டின்னர் மாதிரி நிறைய அவங்க ஊரில் சாப்பிடுவாங்கல்ல, இந்த டால், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல்கா அந்த மாதிரி வந்து கொடுத்த பிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாகவே இந்த மாதிரி நம்ம ஊர் சாப்பாடை தவிர வேறு ஏதாவது ஊர் சாப்பிட நமக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்தந்த ஃபுட்டு வந்து நம்ம அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நானும் மெஹந்தி போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறான்ட்டு தான். இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.